ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் உடைய டென்டேட்டிவ் கேலண்டர் ஃபார் 2023 வந்து வெளியிட்டிருக்காங்க. அது பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ கைஸ், ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கைஸ். பொங்கல் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப் டு 70% ஆஃபர் வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 25% ஆஃபர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு கூப்பன் கோட் வந்து பொங்கல் 25 அப்படிங்கறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரெப்கோ பேங்க் ஜூனியர் ரெசிடென்ட்கான மாக் டெஸ்ட் எல்லாம் வெறும் 150 ருபீஸ்க்கு போயிட்டு இருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். மொபைல் ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே ப்ரொவைட் பண்றேன், ஓகே ஃபைன் கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோட கண்டென்ட்ஸ்க்குள்ள வரலாம். ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அது வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அந்த பேங்க் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எந்தெந்த டைமில் என்னென்ன எக்ஸாம் இருக்கும், டென்டேட்டிவ் அப்படின்னா ஒரு தோராயமாக இப்போ தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேலண்டரை எப்போவுமே ஜான்வரியில் வெளியிடுவாங்க அப்படின்னு நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அஃபிஷியலான அவங்க இதை வந்து வெளியிட்டுட்டாங்க. எதில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.ibps.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்பப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஐபிபிஎஸ் உடைய ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க்ல போயிட்டு நீங்கள் கிளர்க்காவோ இல்லைனா ப்ரொபேஷனரி ஆஃபீஸராகவோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே, அதாவது ரெண்டு லெவல் எக்ஸாமாக நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ், இன்னொன்று வந்து மெயின்ஸ் எக்ஸாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட்டாகவே நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாகவே ஆகஸ்ட் மந்தில், அதாவது கிளர்க் எக்ஸாம்ஸ்க்கும் சரி ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்க்கும் சரி ரெண்டு எக்ஸாம்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த் கம்ப்ளீட்டாகவே இருக்குது, ஓகேங்களா? அதோட மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகலாம், ஓகேவா? ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆகிட்டவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு செப்டம்பர் டைமில் இருக்குது, ஓகேங்களா? கிளர்க் அண்ட் பிஓ பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் செப்டம்பர் டைம் அண்ட் அக்டோபர் செப்டம்பர் டைமில் இருக்க அந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் எண்ட் அண்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. தென் இது ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸ் இப்போ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க, உங்களுக்கு செப்டம்பரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்லேயே வந்துடுது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தே வர ஆரம்பிச்சு, ஓகே? ஸோ ஆகஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து செப்டம்பர் மந்த்லேருந்தே இருக்குது. இப்போ செப்டம்பர் மந்த்லேருந்து இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்லாம் ஒரு 1 இயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாகவே ஜான்வரி மந்த்லேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அவங்களோட கேலண்டர் பொறுத்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஜான்வரியிலேருந்தே இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா படிங்க. அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் நீங்களே பார்க்குறீங்க, அது வந்து டிசம்பரில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு ஜான்வரியில் இருக்கும். ஸோ எல்லாத்துடைய டேட்ஸுமே நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் திரும்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறது வந்து இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, போத் ப்ரிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய சேனல்லேருந்து ஒரு வீடியோ கோர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஜான்வரி எண்டில் லான்ச் பண்ண போகிறோம். அதை வந்து இப்போவே நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பொங்கல் ஆஃபரில் அதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 675 ருபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கு. ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ் ப்ரைஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் மெயின்ஸ் லெவல் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் கவர் பண்ணி தர போகிறேன். ஸோ தட் இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். நீங்கள் மொபைல் ஆப்பில் போய் செக் பண்ணிவிட்டு இப்போவே ப்ரீ புக் கூட பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர், இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, பேரலாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பே வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ பேரலாகவே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் படிங்க. இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும்னா ப்ரிலிம்ஸ் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா மெயின்ஸ் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல பேசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். திஸ் இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லாஸ்ட் மினிட்
மினிட்ல எனக்கு நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு தயவு செய்து இருக்காதீங்க. அண்ட் 2023ல பாஸ் அவுட் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இந்த இயர் இருக்கும். ஸோ 2023 எண்ட்ல டிகிரி முடிக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மெயின் இது என்னன்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதுதான் அதோடைய மேஜர் கிரைடீரியாவா இருக்கும். ஸோ பிளீஸ் கைஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஃபினட்டா யூ கேன் கிராக் இட் கைஸ். தட்ஸ் இட் கைஸ், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனாக வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.